வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய எங்க படக்குழு சார்பாகவும் எங்க சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டு இருக்கலாம். நாங்கள் ஆடியோ ரிலீஸ்லயும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். இது ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு எல்லாரும் நீங்க இதற்கு உதவி செஞ்சு இதுவரைக்கும் எல்லா படத்தை பத்தியும் நீங்க வந்து ரிவ்யூஸ் எழுதிட்டு இருக்கிறீங்க, அதை பத்தின கருத்துக்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. அது நிறைய படங்களுக்கு ஒரு பெரிய ரீச் ஆக போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதேமே எங்களுடைய உழைப்பையும் இந்த படத்துக்கான கருத்தை பத்தியும் நீங்க எல்லாரும் நல்லபடியா எழுதி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் அன்பு இயக்குனருக்கு நன்றிகடன் பட்டிருக்கேன். அவர் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சுத்தி மேடம், பிரபு சார், ஒரு நல்ல அன்பான தயாரிப்பார்கள், நல்ல மனம் கொண்டவங்க, ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்காங்க. அது என்ன கூட ஒர்க் படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனாக நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த படத்தில் அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். முக்கியமாக இதில் வந்து என்னோடய பணியை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன், அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர்கள். அதே மாதிரி என்னோட பணி புரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையன்றதில் துளி கூட சந்தேகம் கிடையாது. மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களோட வாழ்த்துக்களோட, உங்களோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக பாபாவோட கருணையோடு இது நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நடந்தே தீரும். எல்லோரும் மாதிரி உங்களை மாதிரியே நானும் காத்துட்ருக்கேன் ஒரு ஆடியன்ஸாக. எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வால்டர், இந்த படத்தில் நானும் ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்புக்கும் பிரபு திலக் சார் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வர சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கதையோட சான்றதாக தான் இருக்கும். கதையோடைய ட்ராக்கை மாறினதாக இருக்காது, அதை நான் நம்புகிறேன். அண்ட் சத்யராஜ் சிவிராசாஜிக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஸ்டெண்டில், அதெல்லாம் பொருட்படுத்திட்டு ரொம்ப நல்லா பண்ணார். நன்றி. இது வால்டர். வால்டர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்ருதி மேமுக்கும் பிரபு சாருக்கும் அப்புறம் டைரக்டர் அன்புக்கு. இந்த படம் கடந்த ஒரு 10 மாதமாக நாங்கள்லாம் ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் எப்போதுமே எல்லா படத்துக்கும் கொடுக்குற சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் என்னோடய குரு பிரவீன் சார், பிரவீன் கேஎல், ஸ்ரீகாந்த் தம்பி, இவங்க ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இல்லைனா நான் இங்கே எடிட்டராக நின்றுருக்கிறதுக்கு கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. இந்த படம் வந்து சிபி பிரதருக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். சத்யராஜ் சாருக்கு வால்டர் எப்படி ஒரு சேஞ்ச் ஓவராக இருந்ததோ வால்டர் வெற்றிவேல், சிபி பிரதருக்கு வந்து வால்டர் ஒரு நல்ல சேஞ்ச் ஓவராக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் தர்ம பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராசாமதி ரொம்ப நல்லா விஷுவல்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் விக்கி மாஸ்டர், ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப லைவாக இருக்கும். மாஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்டன்ஸ் சீக்வன்ஸாக தான் இருக்காது, படத்துக்கு தகுந்த ஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் டைரக்ஷன் டீம், எல்லா ஏடிஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ரிவ்யூ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் இந்த படம் வரத்துக்கு முன்னாடி டிவி ரேஸ்லேருந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி பெறும். இந்த படம் வாய்ப்பு அளித்த அண்ணன் அன்னைக்கு மற்றும் புதுமுக இயக்குனர் அன்புக்கும் நான் கடன்பட்டிருக்கேன். இந்த படம் சிபி பிரதருக்கு மிக முக்கியமான படமாக இருக்கும். பெரிய வெற்றி படமாக சிபி பிரதருக்கு இந்த படம் அமையும். மற்றும் இப்போ புதுமு இளையராஜா எடிட்டருக்கு, மியூசிக் டைரக்டர் தர்ம பிரகாஷ், அப்புறம் விக்கி, ஆர்ட் டைரக்டர் மோகன், இது எல்லாருக்கும் இது முக்கியமான படமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பு என்ன நம்பி அளித்த ஸ்ருதி திலக் மேடம், பிரபு சார், அப்புறம் நண்பன் அன்பு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் வந்து மொத்தமாக 4 சாங், இது எதுவுமே வந்து தனியாக எடுத்து வச்ச மாதிரி இருக்காது, எல்லாமே கதை சார்ந்தது தான். இந்த படத்தில் வர எல்லாமே பாடல்களும் இந்த யாரை தேடி சாங் மூலிமா தான் நான் இவங்க எல்லாருக்குமே அறிமுகமான. இது வந்து சித்ராம்மா பாடியிருக்காங்க, அது எனக்கு ஒரு பிளஸ்ஸிங். அது இல்லாமல் இந்த படத்துக்கே ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி தான் அவங்க பாடினது. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே இந்த படத்தில் வந்து 3 முக்கியமான ஆளுங்க, சிபி சார், நட்டி சார், சமுத்திரகணி சார், இவங்க நடிச்சிருக்காங்க. நடிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீரெக்கார்டிங் கூட ஒரு வித்தியாசமான முயற்சியை தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்து
எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இதை வெற்றியடைய வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். வால்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம், ஏன்னா இது என்னோட முதல் திரைப்படம். ஸோ ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் டு 11 ப்ரொடக்ஷன்ஸ், பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி திலக் மேம் அவங்களுக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் அன்பு சார், பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ், எவ்ரி திங் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட சேர்ந்து நடிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் என்கரேஜர்ஸ். நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஷூட் பண்ணி எல்லா வேலையும் முடித்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ப்ரீ ப்ரெஸ் மீட் இது. உங்களுடைய நேர்மையான விமர்சனங்கள் எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா வந்து எவ்வளோதான் நம்ம டெக்னிக்கலாக வந்து டெவலப் ஆகியிருந்தாலும் நீங்கள் எழுதுகிற விமர்சனங்களை பார்த்து தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ உங்களோட நேர்மையான விமர்சனங்கள் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் திரும்பவும் சக்ஸஸ் மீட்டில் வந்து சந்திக்கணும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் அன்பு, தேங்க்ஸ் டார்லிங், ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு. அப்புறம் கேமராமேன் ராசாமூர்த்தி, எனக்கு 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அன்பு. ராசாமூர்த்தி தேங்க்ஸ் டார்லிங். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஸ்ருதி மேம், பிரபு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். அண்ட் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் சிபிராஜ் சார், அப்புறம் சமுத்திரக்கணி அண்ணா, நட்டி அண்ணா, அவங்க கூடலாம் ஒரு காம்பினேஷன் பண்ணதுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் என் ஒய்ஃபாக பண்ணாங்க ரித்விகா, ஷீஸ் அமேசிங் ஆக்ட்ரஸ். அண்ட் திஸ் இந்த மூவி நல்ல சக்ஸஸ் ஆகணும். தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் 11 ப்ரொடக்ஷன்ஸ், ஸ்ருதி மேம், பிரபு சார், ஸ்பெஷலி அன்பு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அப்பர்ச்சுனிட்டி டு பிளே த லீட் இன் வால்டர். அண்ட் தேங்க்யூ ராதிகா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு திஸ் டீம். சிபிராஜ், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீங் சச் அன் அமேசிங் கோ ஸ்டார். தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா பீப்புள் டு கம் யுவர் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் படம் பாருங்க. நன்றி. வால்டர் இந்த படம் கரெக்டாக சிபி பிரதர்கிட்ட நான் ரெண்டு கதை சொன்னேன். சிபி பிரதர் ரெண்டு கதையில் இந்த ஒரு கதையை பண்ணலாம் பிரதர் என்றைக்கு சொன்னாரோ அன்னையில இந்த ஒரு கதையை வச்சு 4 வருஷம் நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். இடையில எத்தனையோ ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த கதையை விட்டு நீங்கள் வேறு கதைக்கு வரலன்னு. ஏன்னா அது வர தோணலை பிகினிங்லேருந்து அப்படியே அந்த ஏன்னா இப்போ சிபி பிரதர் நான் அந்த படம் பண்ணது 11th வெர்ஷன், அவருக்கு ஃபைனலாக நான் கமிட் பண்ணும்போது சொன்னது 11th வெர்ஷன். ஒரு கதை நம்ம என்றைக்கு என்கேஜ் பண்ணதோ அது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்கும். இந்த படம் எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக இந்த என்ன கேட்டுச்சோ அதை எடுத்து அதுவே கொண்டு வந்து நின்றுச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் எப்போதுமே ஒரு படம் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் பெரிய படம் ஆகிறது கண்டிப்பாக உங்களோட ரைட்டப்பில் மட்டும்தான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, அது கண்டிப்பாக வாழ்றதுக்கும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான படமாக தான் அதை நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ரைட்டப் ஒரு படத்தை எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய படம் உங்கள் ரைட்டப்னால அது அடுத்த நாள் ஷோ கேன்சல் கூட ஆகிருக்கு, அது மாதிரி கூட ஆகிருக்கு. ஒரு சின்ன படம் 2 நாளில் ஹவுஸ்ஃபுல் கூட ஆகிருக்கு. இப்போது எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் இதை செஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்களோட எல்லா எந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் அதை எந்த இடத்துலையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களை கண்டிப்பாக என்கேஜ் பண்ணுங்கிற ஒரு நீங்கள் தைரியமாக எழுதுறதுக்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். அதில் நியாயமான உங்கள் ரிவ்யூக்காக எப்போதும் நான் 13ஆம் தேதி கண்டிப்பாக காத்துட்ருக்கேன். நட்டி அண்ணன், நட்டி அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா நான் என்ன டேபிளில் அவர் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் என்கிட்ட சீரியஸாக இருந்தார். என்றைக்குன்னா கதை கேட்குற அன்றைக்கி மட்டும்தான் நான் என்ன சொன்னனோ அது சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த பிறகு அவரே சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன வேணாலும் எடு அன்பு அப்படிம்பார். எங்கேயாவது கொஞ்சம் ஓவர் ஆகும்போது அவரே சொல்லுவார் அன்பு இந்த இது நான் கொஞ்சம் மாறுது இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக இந்த படம் கொண்டு வந்துட்டேன், 13ஆம் தேதி உங்கள்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் நியாயமான கருத்தில் இதை கண்டிப்பாக ஒரு பெரிய படம் ஆக்குவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சாரி, நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா நான் ப்ரோ நான் லேட்டாக வந்தேன். என்னென்னா டிராஃபிக் ஒன்று, ரெண்டாவது வந்து நான் ஒர்க் பண்ண கமிட் பண்ண ஒர்க் ரொம்ப லேட்டாக முடிச்சு, அதனால் லேட்டாக வர மன்னிச்சிக்கணும். சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டாக இருந்தது. நான் அவர்கிட்ட அதான் சொன்னார் அன்பு, இது மாதிரி வந்து ஒரு தடவை தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்கள் தான், நம்ம போர்ஷனை மட்டும் சொல்லி மற்ற தூக்கி வச்சு கொஞ்சம் ஒரு மணி பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம்னு சொல்லி எனக்கு நல்ல ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்கள் அன்புன்னு கேட்டேன். அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சேவையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரமாகும்போது ஒரு தனி மனித மிருகத்தின் கையில் அது கிடைக்கும் போது என்னவாகும், அது சொசைட்டியில் எப்படி பாதிக்கப்படுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எப்படி ஆகுது, பொதுமக்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் உங்களுக்கு அமையும், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாகவும் அமையும்.
ஐம் ப்ரவுட் ஒர்க்கிங் வித் சிபி சார். ஏன்னா சிபி அவங்க ஃபாதர் சத்யராஜ் சாரோட அவர் படங்கள் அசன் கேமராமேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி தான் எனக்கு அப்படி தான் அவர் சின்ன வயசில் நான் பார்த்தேன். இப்போது நேரில் அவர் வந்து முதல் நாள் அவரோட ஷூட்டில் இருக்கும்போது வால்டர் படத்தில் வால்டர் வெட்டிவேரில் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர், சமுத்திரகனி நல்ல நண்பர். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து என்ன மாப்பிள என்ன பிரச்சனை கேட்கக்கூடிய நண்பர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ அவரும் நானும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம் 3 பேரும் சேர்ந்து. அண்ட் எங்கள் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும், அவரே ஒரு டாக்டர் அண்ட் பிலாங் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ அம்சங்கள் எல்லாமே அவர்கள் இருந்தாலும் அதில் எந்த குறையும் இல்லாமல் அது ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுத்து பண்ணார். நிறையா செலவு பண்ணி பண்ணார். ஒரு சின்ன சின்ன ஸ்டாரை கூட கான்சன்ட்ரேட் பண்ணார், இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்னு. அதே மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்லும்போது அந்த டேர்ம் தவறாகிடக்கூடாது அப்படிங்கிற வந்து அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாரு. இட்ஸ் லைக் ஏன்னா இந்த டீமுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருந்தேன், ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இட்ஸ் பிகம் ஃபேமிலி என்றது. ஸோ வால்டர் மிக அருமையான படம், தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்பவும் என்னுடைய படங்களுக்கு பத்திரிகை ஊடகங்கள் சப்போர்ட் உண்டு. இந்த படத்தில் என்ன இது நிறையா இருக்கும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு மாதிரி இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பொதுவாக சினிமாவில் வந்து அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ஒரு சில கதைகள் ஒரு சில படங்கள் அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை அதுவே தேடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்போல்லாம் கொஞ்சம் மைண்டில் வந்து அது எப்படி அதுவே தேடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் இந்த வால்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து இந்த படத்தோட கதையை எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி அன்பு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை கமிட் ஆகி அதுக்கப்புறம் பல விஷயங்கள் மாறி இதை வந்து ஒரு படமாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், இதில் எவ்வளோ உழைச்சிருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 11 டிராஃப்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் 11 டிராஃப்ட் ஒர்க் பண்ணிருந்தாலே என்னவோ இந்த படம் கரெக்டாக 11 ப்ரொடக்ஷன்ஸுங்கிற ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது பிரபு திலக் சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசரோட வேலை வெறும் பணம் போடுறதுல மட்டும் இல்லை. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இப்போ வந்து சன் நெட்ஒர்க் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. என்னோடய எல்லா படங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கிட்ட போயிருக்கு. அது எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷனோடைய எஃபர்ட் தான். அண்ட் நான் போன ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்ன விஷயந்தான், இது வரைக்கும் என்னோடய கெரியரில் நான் நல்லா பண்ண விஷயங்களை பாராட்டியிருக்கீங்க, தப்பாக பண்ண விஷயங்களை வந்து நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட நியாயமான விமர்சனத்தை கொடுங்க. மார்ச் 13 காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இல்லை சார், அப்படி இல்லை, ஒரு சில பேர் இருக்காங்க சார், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில பேர் இருக்காங்க சார், அது நீங்களும் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லை சார். இல்லை ஆமாம் சார், அதுதான் இப்போது இல்லை இப்போ அது பொதுப்படையாக அதுதான் சார். அதில் வந்து சரி சார், சரி சார், சார் அதுக்கு நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். இல்லை நியாயமான விமர்சனம் மீன்ஸ் அது இல்லை அது சரி, அது நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். இல்லை இல்லை அது நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். இதில் என்னென்ன நியாயமான விமர்சனம் சொல்கிறது வந்து அது ம் இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லவில்லை சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி அவங்க மேபி அதை மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. மீன் நான் நியாயமாகிற மாதிரி அவங்க ஃப்ளோவில் தான் வந்திருக்குமே தவிர அப்படி வந்திருக்காது. அதுக்கு நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். அது இல்லை சார், இனி கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்படலை. தயாரிப்பாளர் வந்து நன்றி உரை வழங்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை வேற எதுவும் கேளுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், அது அவங்க வார்த்தை பிரயோகம் ஏதாவது உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, நியாயமான அதாவது எங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்க அப்படின்றது தான் அது. அந்த ஒரு வேண்டுகோள் தான். நீங்கள் ஒரு ரித்விகா என்ன சொன்னீங்க, எங்களுக்கு நாங்கள் நேர்மையாக பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க அப்படின்ற ஒரு பணிவான ஒரு விஷயத்தை தான் அவங்க. வார்த்தை பிரயோகம் தப்பாக போயிடுச்சு, வேற ஒன்றும். அதாவது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கும் உடம்பு எப்படி சார் இருக்குன்னு கேட்கறதுக்குமான வித்தியாசம் அவ்வளோதான். எங்கள் தமிழ் வாத்தியார் சொன்னார், டேய் உடம்பு எப்படிரா இருக்குது அப்படின்னா வேறு அர்த்தம், உடம்பு எப்படி சார் இருக்குன்னா வேறு அர்த்தம். அதனால் வார்த்தை ஒன்று தான் தவறான ஒரு வார்த்தை பிரயோகமாக போயிடுச்சு, அதனால் ஒன்றும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். பட்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். நான் அந்த சேவா சாதனத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சார், நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான தகவல். நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன், அது வந்து பத்மா சுப்பிரமணியத்தோடைய நான் ஃப்ளோவில் எனக்கு தப்பா, ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசலை, அதுதான் விஷயம்.